பத்தி சொல்லுங்க தினகரன், நீங்க எந்த ஊரு, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? தற்போது போட்டோகிராஃபரா இருக்கேன், ஐடிஐ படிச்சுட்டு இருக்கேன். விஜய் டிவியில் வந்து நீயாரான ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்களா காண்டாக்ட் பண்ணி போனீங்களா? ஆ, நானே காண்டாக்ட் பண்ணல, அவங்க தான் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. ஹலோ, யார் வேணுங்க? ஏடா அறிவு கட்ட முண்டா, பன்னாட பரதேசி, சோர் சீரியா வேற ஏதாவது சீரியாடா? ஓ, கட்சியில தான் இருக்கீங்களா? ஆ, இருக்கேன். என்ன கட்சி? அது வேண்டாமே. நான் தொடங்கிட்ட கட்சி நெசம ஜாமல் முன்னிட்டு கழகம். எங்க சாதி பெருமையெல்லாம் பேசும்போது ஒரு கண்ணுல ஒரு வெறி தெரியும், அப்படியே எங்க நடையிலே தெரியும் ஒரு திமிர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ, எதை பார்த்து உங்களுக்கு அந்த நம்ம நடையெல்லாம் மாத்திக்கணும், நம்ம இப்பெல்லாம் இருந்திருக்கோமேப்பா அப்படின்னு தோணுது இல்ல? அந்த காலத்துல வந்து ஒரே அம்பளை ஏழு மிருகத்தை வேட்டையாடினாரு. அப்போ இப்பொழுது பார்மையா, என் அம்புகளின் அணிவகுப்பை. நீங்க சொல்ற அந்த கட்சியோட தலைவர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு உங்களுக்கு, நல்லா பேசுறீங்க அப்படின்ட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். என்ன சொன்னாரு? நீங்க பேசுறது கரெக்ட் தான் அப்படின்றாரு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன், என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான், ராங் நம்பர் தான், சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம்? அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு தோண வந்து துவைச்சிருக்கீங்க. எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அவருக்கு? சூப்பராக பண்ணின அளவுக்கு நீங்கள் பேசுனதில் எந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப கண்ணில் ஒரு திமுறை அதை வந்து பிடிச்சிருந்துச்சு. நார்மலாக இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட அந்த கண்ணில் திமுறையை பார்க்க முடியல, எங்கே இருக்கும் அது? ஷர்ட்டு அதெல்லாம் அரசியல்வாதி மாதிரியே அந்த ஒரு இதெல்லாம் தெரியுது. அந்த அரசியல் இருக்கிறதுனால ஃபுல்லாக இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை இன்டர்வியூ அப்படின்றது தானா? இல்லை இல்லை, எப்போவுமே மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் சேர்ந்து அதுதான் நல்லா இருக்காரு. சரி, போக போங்க, வாங்க வாங்க. மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் சேர்ந்து அதனால தான் டிப்பு டாப்பாக இருக்காரு. லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, என்ன ஸ்டேட்டஸ்? ஒன் சைடு தான் போயிட்டு இருக்கா? ஆமாம். உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களா, அந்த காதல் கதை எப்படி ஆரம்பிச்சிச்சு? அது சொல்லணுமா? மறுபடியும் ஒரு அந்த காதல் கடிதத்தை கொடுத்தீங்களா இல்லையா? கொடுக்கல. இன்னும் வச்சிருக்கீங்களா வீட்டில் பத்திரமா? அது வேற ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டாரு, கொடுத்துட்டா இருக்க. லெட்டரை எடுத்துட்டு காட்டுக்கு வந்தாச்சு. எங்க என்ன எதுக்கு எங்க கொண்டு வந்தீங்க? A few moments later. இந்த ஆப்பிங் எல்லாரும் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க. முதல்ல வெச்ச அவங்களே அப்பா யாரை விட்டு போறாங்க? எங்க அம்மா எங்க போறாங்க? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வராது. 5 வருஷமா அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் வில் நெவர் எவர் ஹேப்பன், மேபி இட் வில் ஹேப்பன் இன் யுவர் ட்ரீம்ஸ். கண்ணு கட்டறோம். ஏய் அப்படியே சார், அதான் 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 வேலையா? ஏண்டா எதுக்காக சொல்றாங்க சொல்றாங்கன்னு தெரியல. போலீஸ் போலீஸ் லைட்டா? நேற்று கேரளாவில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மித்துனை இன்று சென்னைக்கு அழைத்து வந்தனர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார். அண்ணே வாங்க, அண்ணே எப்பண்ணே வந்தீங்க? சென்னை அழைத்து வரப்பட்ட நடிகை மீரா மித்துன் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கேமராவை நோக்கி கூச்சல் போட்டவாறே சென்றார்.
வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க நானும் பெரிய ரவுடி தான். அட்ராசிட்டி, போலீஸ் அராஜகம், 24 மணி நேரம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என் கைய உடைச்சிருக்காங்க. போலீஸ்காரன் எவன்டா கேக்குற நீ? போலீஸ் சார், போலீஸ். நான் போலீஸ் தான். சார் பிசி, சார் பிசி. என்னடா அவன் பிசிங்கிறான்? பிசி இல்லடா, பிசி. அவன் ஜாதி பேர் சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறான்டா. அப்படியா? நம்மள சொல்லி தப்பிச்சிடல சார். நான் பிசி சார். நான் இது எம்பிசி சார். நானும் பிசி தான் சார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் குறித்து மீராமித்துன் பேசியிருந்த வீடியோவில் உடன் இருந்த அவரது ஆண் நண்பர் அபிஷேக் ஷாம் என்பவரையும் கைது செய்துள்ள போலீசார் சாம்பார் ஆப்பு எனக்கு